ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஏ டு ஜி சவுத் இந்தியன் கிச்சன். இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு சிம்பிள் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டப்போகிறேன். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், மூணு எக்கு, பச்சை மிளகாய் நாலு, அப்புறம் வேக வச்சு அதோடய பல்ப்பு மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ குட்டி ஹாஃப் கான், ஹாஃப் த கான். அப்புறம் இது வந்து ஒரு சின்ன சைஸ் கேரட்டு, ஒரு 5-10 வரைக்கும் பீன்ஸு. ஸோ இதெல்லாத்தையும் சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன், உங்களுக்கு வேண்டாம்னாலும் காலிஃப்ளவர் விட்டுறலாம். அப்புறம் சோயா சாஸ் வந்து ஒரு மூடி, அப்புறம் கெச்சப் அது ஒரு 2 ஃபுல் டீஸ்பூன்ஸ். ஸோ இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் காய வச்சு, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எண்ணெய் காய வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு ஃபுல் ஸ்பூன்ஸ் ஆஃப் சோம்பு, அப்புறம் ஒரே ஒரு பிரியாணி பூ, 2 பிரியாணி இலை, அப்புறம் 2 ஏலக்காய், அப்புறம் கிராம்பு ஒரு 4. ஸோ இது மட்டும் போட்டு நல்லா டாஸ் பண்ணிக்கோங்க. அதிலே பச்சை மிளகாயும் போட்டுடுங்க. இது கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வரும். வெங்காயம் கொஞ்சமாக இருந்தால் போதும், ரொம்ப வேண்டாம். அது நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும், கொஞ்சம் மொறு மொறுன்னு வர வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கணும். யூஸ்வலாக நம்ம வந்து ஜஸ்ட்டு வதங்கினா விட்டுருவோம், அந்த மாதிரி இல்லை. ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லா கொஞ்சம் மொறு மொறுன்னு வரணும் வெங்காயம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒவ்வொரு வெஜிடபிளாக நீங்கள் போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ நான் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டுட்டேன். இது வந்து ஹாஃப் குக்கூடாக வர வரைக்கும் நீங்கள் மூடி போட்டு வேக வேணும். கொஞ்சம் உப்பு போட்டுடுங்க, ஸோ அது கொஞ்சம் குயிக்காக வேகும். ஹாஃப் குக் தான் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இது வந்து நான் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன். நான் வந்து 2 பேருக்கு ஒரு சின்ன கப் அளவுக்கு, நான் யூஸ்வலாக இந்த சைஸ் டம்ளரில் வந்து வளர்ப்பேன். இந்த சைஸ் டம்ளரில் 1/2 கப் போட்டிருக்கேன். ஸோ தட் எங்களுக்கு 2 பேருக்கு கரெக்டாக இருக்கும். அதை வந்து 1/2 குக்குடு, ரொம்ப வந்து குக் இது பண்ணி வடிச்சிடாதீங்க. நான் கொஞ்சம் உப்பு போட்டு பாருங்கள், 1/2 குக்கு தான், ரொம்ப வந்து நசநசன்ட்டு வர அளவுக்கு பண்ணிடாதீங்க. ஸோ குக் பண்ணி தனியாக வச்சுருங்க, நல்லா அது பழப்பழன் இருக்க அளவுக்கு, பிசைகிற அளவுக்கு வரணும். ஸோ தனியாக வச்சுருங்க. ஓகே. ஸோ இது வந்து வேகட்டும், மூடி போட்டிருக்கேன். ஸோ ஒரு 2-3 மினிட்ஸ் அதுக்குள்ளே வெந்துடும். 2 மினிட்ஸ் போதும், அதுக்கு மேலே வேண்டாம். சிம்மில் ஸோ அதில் அதுக்குள்ளே நடுவில் வந்து நம்ம இந்த எக்கு வந்து நாங்கள் வீட்டில் வந்து எல்லோ சாப்பிட மாட்டோம். ஸோ எல்லோ வந்து நான் இது பண்ணிட்டேன். நீங்கள் எல்லோ வேணுன்னா சேர்த்து போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இந்த எக்கில் வந்து நான் ஏற்கனவே வந்து டிஷ்ஷில் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். ஸோ இந்த எக்குக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நீங்கள் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. மிளகுத்தூள், உப்பு. ஸோ இது வந்து 3 எக்குக்கு தேவையான உப்பு. அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள். ஸோ இது நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு, 1.5-2 நிமிஷம் ஆயிடுச்சு, 1/2 குக் ஆயிடுச்சு. ஃப்ரைட் ரைஸ் வந்து கொஞ்சம் காய் வந்து கொஞ்சம் நதுக்குன்னு 1/2 குக்கூட இருந்தால் நல்லாயிருக்கும். இதெல்லாமே பச்சையாக சாப்பிடக்கூடிய காய்கறிகள் இருந்தால் நீங்கள் வேகாமல் கூட சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது வெந்த பிறகு நீங்கள் 2 ஸ்பூன் வந்து கெச்சப்பு, அப்புறம் ஒரு 1/4-1/4 ஸ்பூன் வரைக்கும் சோயா சாஸ். இது வந்து கொஞ்சம் புளிப்புத்தன்மை கொடுக்க, கொஞ்சம் ஸ்வீட் அண்ட் சார் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக இது. ஸோ அது கொஞ்சம் குக் ஆகட்டும். ஸோ காய் எல்லாத்தையும் ஆடுற மாதிரி நல்லா கலரி விடுங்க. ஸோ காய் சாஸ் நல்லா இதாகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து அடித்து வச்சுருக்க எக்கு ஊற்றினேன். எக்கு ஊற்றினதுக்கப்புறம் சிம்மில் நல்லா எல்லாத்தோடையும் எல்லா வெஜிடபிளோடையும் அது
நல்லா மாஜ் ஆகிற மாதிரி கலரி விடுங்க. அது சட்டுன்னு குக் ஆயிரும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த ஸ்டேஜில் குக் ஆகிறதுக்கு முன்னாடி வெஜிடபிள்ஸில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு எக்கு ஊற்றிட்டு அதையும் சேர்த்து கலரி விடுங்க. பாருங்கள் அது சட்டுன்னு குக் ஆயிரும். எக்கு வந்து ஒரு எக்குமே வந்து கொஞ்சம் ஹாஃப்லேருந்து ஒரு 3/4 சுக்கு கூட இருந்தால் நல்லா கொஞ்சம் கலகலன்னு நல்லா இருக்கும், ரொம்ப ஹெவி குக்கூட இல்லாமல். ஸோ அதை கொஞ்சம் ஒரு 1/2 மினிட் வந்து மூடி வைக்கலாம். ஸோ எக்கு நல்லா போ வெந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஒரு 1/2 லெமன் போடும், 1/2 லெமன் போடும். புழிஞ்சு விட்டுட்டு நம்ம கலரை விட்டுக்கோங்க. கொத்தமல்லி இருந்ததுன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி விட்டு விடணும். ஸோ இப்போ உப்பு சரி பார்த்துட்டு நீங்கள் சாதத்தை போட்டு கலரி சூடாக சர்வ் பண்ணலாம். ரெடி. நீங்கள் வந்து எக்கு வேண்டாம், வெறும் வெஜிடபிள் மட்டும் நான் போட்டு பண்ண போகிறேன் அப்படின்னா எக்கு நீங்கள் டோட்டலாக அவாய்ட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். 1 கேரட் போடுறது, 2 கேரட்டு, 10 பீன்ஸ் போடுறது, 15 பீன்ஸ், அந்த மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ கிவ் இட் அ குவிக் மிக்ஸ். மிக்ஸ் பண்ணியாச்சு. நீங்கள் வந்து எந்த ரைஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸ், இந்த பச்சரிசி, சீரக சம்பா, இது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணாமல் ஸோ 30 மினிட்ஸ்லேருந்து ஒரு 1 மினிட் வரைக்கும் இந்த ரைஸில் அந்த எசன்ஸ், வெஜிடபிள் அந்த எக்கோட எசன்ஸ் இறங்குற வரைக்கும் மூடி வைங்க. ஸோ மூடி வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த எல்லாம் பிளெண்டடாக வரும் உங்களுக்கு. ஸோ உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மூடி வச்சுருங்க. ஸோ இப்போ 1 மினிட் ஆயிடுச்சு. கலரி விடுங்க. நீங்க தண்ணி எல்லாம் எதுவுமே ஊற்ற வேண்டாம், அவ்வளோதாங்க. வெஜிடபிள் ரைஸ் வந்து ரெடி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள்.